ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு 12 மணிக்கு மேலே தான் வ்ளாக் எடுக்கவே ஆரம்பிச்சிருந்தேன். பாப்பா வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமாவே ஆச்சி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளை போயிட்டு அங்கே விட்டுட்டு வந்துட்டோம். லஞ்ச் வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் மட்டும் தான் செய்ய போகிறேன்றதுனால லேட்டாக செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு நல்லா டிவி எல்லாம் பார்த்துட்டு ஒரு 12 மணி போல் தான் வேலையே செய்ய ஆரம்பித்தேன். வாரத்தில் 2 நாள் மண்பானை வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் வந்து காய வைப்பேன். சோப் எதுவுமே போட தேவையில்லை, பிளெயின் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலே போதும். மண்பானையில தண்ணி ஊத்தி வைக்கும் போது அதிகமா தண்ணி வந்து ஒழுகுதுன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. மண்பானையில தண்ணி வந்து நல்லா ஒழுகுனாதான் பானையில இருக்கிற தண்ணி வந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். தண்ணி வந்து ஒழுகலன்னா பானையில இருக்கிற தண்ணி வந்து சில்லுன்னு இருக்காது. மண்பானையை வந்து பொதுவாகவே ஆத்து மண் வச்சு அது மேலதான் வைப்பாங்க. ஆனா நான் வந்து கவுண்டர் டாப்ல தான் வச்சிருக்கேன். தண்ணி அப்பப்போ ஒழுகிட்டே தான் இருக்கும், அதை வந்து அப்பப்போ நான் தொடச்சு விட்டுருவேன். வீட்டில் காய்கறி எல்லாமே காலியாக போச்சு, முட்டையுமே வந்து காலி ஆயிட்டு. ஹஸ்பண்ட் வந்து இப்போ தான் கடைக்கு போயிட்டு ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி முட்டை இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. காய்கறி எல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குன்றதுனால சமைச்சதுக்கு அப்புறமா இதெல்லாமே எடுத்து வைக்க போகிறேன். இப்போ வந்து எடுத்து வைக்கல. ஃப்ரிட்ஜில் காய்கறி வைக்கிற அந்த பேஸ்கெட்டை மட்டும் கழுவி வச்சுட்டு போகிறேன், வேற எந்த ட்ரேயும் வந்து கழுவலை. இந்த பேஸ்கெட்டில் வந்து காய்கறி எதுவுமே சுத்தமாக இல்லை, எம்டியாக தான் இருந்ததுன்றதுனால கழுவி வச்சுட்டு போகிறேன். அப்புறமா காய்கறி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அந்த ட்ரேயுமே வந்து நல்லா காஞ்சிரும். நேற்று நைட்டு கழுவி வச்ச பாத்திரம், காலையில கழுவி வச்ச பாத்திரம் எதுவுமே எடுத்து வைக்கல. எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறமா வெஜிடபிள் பாஸ்கெட் வந்து கழுவி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜ் டூர் வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தீங்க. தனியா ஃப்ரிட்ஜ் டூர்னு போடுற அளவுக்கு அந்த ஃப்ரிட்ஜ்ல வந்து எதுவுமே இல்லை. நான் நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா அதுக்கப்புறமா வர்ற விலாக்ல வந்து ஃப்ரிட்ஜ் வந்து எப்படி ஃபுல்லா வந்து கிளீன் பண்றேன், அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ்ல வந்து என்னெல்லாம் வச்சிருக்குன்னு சொல்லி ஒரு விலாக்ல வந்து காமிக்கிறேன். இப்போலாம் வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு, முன்னாடி வந்து 11 மணி ஆச்சுனாலே கரெக்டாக டீ காஃபி வந்து போட்டு குடிப்பேன். இப்போ வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாச்சு. அந்த டைமில் வந்து ஏதாவது ஜூஸ் வந்து போட்டு குடிக்கிறேன். இன்றைக்கி வந்து லெமன் ஜூஸ் வந்து போட்டேன். பாப்பா வீட்டில் இல்லைன்றதுனால எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் போட்டேன். ஜூஸில் வந்து கொஞ்சமாக ஸ்வீட் அண்ட் சால்ட் ரெண்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி மண்பானை தண்ணி இல்லைன்றதுனால ஜூஸை வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட போகிறேன். நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா எடுத்து குடிச்சிக்கலாம். டெய்லி 11 மணிக்கு குடிக்கிற டீயோ காஃபியோ அதை மட்டும் தான் இப்போதைக்கு விட்டுருக்கேன். ஈவினிங் வந்து டெய்லி டீ காஃபி ஏதாவது ஒன்று குடிக்க தான் செய்கிறேன். இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சிக்கன் குழம்பு அப்புறமா சாதம் இது ரெண்டு தான் வைக்க போகிறேன். சைட் டிஷ் எதுவுமே ரெடி பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு வேக வச்சுட்டேன், அதுக்கப்புறமா சிக்கன் குழம்புக்கான வெங்காயம் எல்லாமே கட் பண்ணணும். வீட்டில் வந்து வெங்காயம் சுத்தமாக இல்லை, வாங்கிட்டு வந்த காய்கறியிலேருந்து 2 வெங்காயம் மட்டும் எடுத்து அதை வந்து குழம்புக்காக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். சிக்கன் குழம்பு வந்து இன்னைக்கு குக்கரில் தான் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்புக்கான மசாலா வந்து வரைச்சிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அதே குக்கரில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் போல் வந்து பெரிய சீரகம் சேர்த்துருக்கேன். பெரிய சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் போல் வறுத்த வேர்க்கடலை வந்து சேர்த்துருக்கிறேன். வறுக்காத வேர்க்கடலை சேர்த்தா குழம்போட டேஸ்ட் வந்து சுத்தமாக நல்லா இருக்காது. வறுத்த வேர்க்கடலை தான் சேர்க்கணும், அதுவும் தொலியை எடுத்துட்டு தான் கண்டிப்பாக சேர்க்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி 1 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாமே நல்லா வதக்கி விட்டுடலாம். வதங்கினதுக்கு அப்புறமா 1 கால் கப் போல் தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் போட்டு வதக்க தேவையில்ல, 1-2 நிமிஷத்தில் இறக்கி வச்சிடலாம். இப்போ வதக்கின அந்த வெங்காயத்தை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம், சூடு வந்து அரட்டும். ஷார்ட்ஸில் வந்து இந்த சிக்கன் குழம்புக்கான மசாலா அரைக்கிறதுக்கான ரெசிபி வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து வேர்க்கடலை சேர்க்கலாமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. வறுத்த வேர்க்கடலை சேர்த்தா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அதே குக்கரில் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்காக கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதிலேயே கரம் மசாலா ஸ்பைசஸ் அப்புறமா 1 வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 தக்காளி பழம் 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கியிருக்கேன். இந்த டைமில் ஆல்ரெடி வதக்கி வச்ச மசாலா வந்து நல்லா ஆறிட்டு இப்போ வந்து அதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதை வந்து குழம்பு கூட வந்து சேர்த்து 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்து வதக்கிட்டு அதே மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதையும் குழம்பு கூட வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருந்தது, அது மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு குக்கர் வந்து விசில் வச்சுட்டேன். குக்கரில் வந்து கரெக்டாக 2 விசில் வந்தால் சிக்கன் குழம்பு சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே இருந்தது, அதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்காக சிங்கில் வந்து எடுத்து போட்டுட்டேன். சாப்பாடு இன்னும் வேகலை. குக்கர் வந்து விசில் வர்றதுக்கும் சாப்பாடு வேகிறதுக்குமே டைம் வந்து கரெக்டாக இருக்கும். வேலையெல்லாம் முடிச்சுட்டு லெமன் ஜூஸ் வந்து குடித்தேன். அதுக்கப்புறமா சாப்பாடு வெந்ததும் சாப்பாடு வடிக்கிறதுக்காக 1 பாத்திரத்தில் வந்து கவுத்தி வச்சுட்டேன். இன்னைக்கு வாங்கிட்டு வந்த காய்கறி எல்லாமே இப்போ தான் எடுத்து வைக்க போகிறேன். காய்கறி கொஞ்சம் நிறையா தான் இருந்தது, 1 வாரத்துக்கு தேவையானது எல்லாமே மொத்தமாக வந்து வாங்கிடுவோம். எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். காய்கறி எல்லாமே மொத்தமாக கிடக்கிறதுனால அது எல்லாமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வைக்கிறதுக்கே 1 அரை மணி நேரம் போல் ஆயிரும். இன்னைக்கு வந்து எடுத்து வச்சிட்டோம்னா இன்னும் 1 வாரத்துக்கு வந்து பிரச்சனை இல்லை. எப்போல்லாம் தேவைப்படுதோ ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து வெண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வந்து வைக்காதீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து நான் தக்காளி முன்னாடியெல்லாம் வெளியே தான் வச்சுருந்தேன், ஆனால் டக்குன்னு வந்து அழுகிறது. 1 வாரத்துக்கான தக்காளி தான் வாங்கியிருப்பேன், அதுலேயுமே வந்து பாதி வந்து வெளியே வச்சா அழுகிறது. அதனால் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன்.
வரக்காலாம் ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு மூணு நாள்லேயே வந்து ஏதாவது ஒரு காய் வந்து அழுகுச்சுன்னா அதில் இருக்கிற எல்லாமே வந்து அழுகிரும். அந்த மாதிரி டக்குன்னு அழுகிற இதெல்லாம் மட்டும் வந்து பாக்ஸில் வந்து போட்டு வைப்பேன். கோவக்காவும் வந்து ஒரு மூணு நாளுக்கு மேலே வச்சோம்னா பழுத்துரும். இதே இது பாக்ஸில் போட்டு வச்சா கூட ரெண்டு நாளைக்கு வந்து நல்லா வரும். மற்ற காய்கறி எல்லாமே எப்பவும் போல் கவரில் வந்து போட்டு பாஸ்கெட்டில் வந்து எடுத்து வச்சிட்டேன். மல்லிச்செடி, பச்சை மிளகாய் இது ரெண்டுமே கழுவாம தான் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைக்க போகிறேன். மல்லிச்செடிக்கு இருக்கிற வேரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் தேவையில்லாத புல் அந்த மாதிரி செடியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டேன். காய்கறி எதுவுமே இல்லைன்றதுனால ஃப்ரிட்ஜே வந்து இன்றைக்கி எம்டியாக இருந்தது. நேற்று நைட்டு வந்து தோசமாக வரைச்சிருந்தேன், அது மட்டும் தான் ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருந்தேன். இப்போ காய்கறி எல்லாம் வச்சதும் ஃப்ரிட்ஜே வந்து ஃபுல்லாகிட்டு, என்னோடய ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் தான், கொஞ்சம் பொருள் வச்சாலே வந்து ஃபுல்லாக டம்ப் பண்ண மாதிரி ஆயிரும். கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீடு வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட்டு ஹாலில் இருக்கிற திவான் செட்டு மேலே இந்த தூசியெல்லாம் தட்டிட்டு பாப்பாவோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். அதுக்கப்புறமா வீடு வந்து கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு மா போடுற வேலை எதுவுமே இல்லை. வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் மா போடுவேன், அது எனக்கு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு மட்டும்தான் மா போடுவேன். இன்னைக்கு இப்போவே டைம் வந்து 2 மணி போல ஆச்சு, இதுக்கு மேலே மா போட்டால் ரொம்ப லேட் ஆகிட்டுன்றதுனால வீடு மட்டும் வந்து கூட்டி விட்டுட்டேன். காய்கறி எல்லாம் கிளீன் பண்ணதுனால கிச்சன் ஃபுல்லாக வந்து மண் தூசியாக இருந்தது, அதை மட்டும் நல்லா வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இருந்த கொஞ்சம் பாத்திரத்தையும் வந்து கழுவி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். காலையில் போட்ட பாத்திரத்தை எல்லாமே அப்போவே வந்து கழுவிட்டேன். இது வந்து மதியம் சமைக்கும் போது சேர்ந்த பாத்திரம் தான், இதெல்லாம் கழுவி வச்சுட்டு தான் போய் வந்து சாப்பிடணும். கருவேப்பிலை வந்து எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த காம்பிலேருந்து எல்லை எல்லாமே ஆஞ்சிட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு ஒரு துணியில் வந்து போட்டு காய வைப்போம். அது காஞ்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வைப்போம். அப்படி வைக்கும் போது ஒரு 2-3 நாள்லேயே ஏதாவது ஒரு இலையில ஈர இருந்தாலே ஃபுல்லாக வந்து கருத்து போன மாதிரி ஆயிரும். ஆனால் கருவேப்பிலை வந்து இந்த வாங்கிட்டு வந்த அதே காம்போட வந்து நல்லா கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா தட்டுனாலே ஃபுல்லாக வந்து தண்ணி எல்லாம் போயிடும். காலையில் வந்து கழுவி வைக்கிறோம்னா நைட்டு வந்து அந்த கருவேப்பிலை ஆஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். நான் இப்போ ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கேன். சீக்கிரமாக கருவேப்பிலை வந்து கருத்து போகிறதெல்லாம் இல்லை. வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா மண்பானையும் வந்து நல்லா காஞ்சிட்டு வெயிலுமே வந்து போயிட்டு இப்போ மண்பானை வந்து ஒரு வாட்டி கழுவிட்டு தண்ணி வந்து திருப்பி பானையில் வந்து ஊற்றி வச்சுருவேன். வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி வந்து நல்லா கழுவி வச்சிருவேன். இப்போ வந்து போயிட்டு சாப்பிட வேண்டிதான். சிக்கன் குழம்பு வந்து நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருந்தது. வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு வச்சே 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. இடையில ஒரு வாட்டி சிக்கன் சுக்கா வந்து செஞ்சிருந்தேன், அதுக்கப்புறமா செய்யவே இல்லை. என் ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோவா நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்போ நான் இன்னைக்கு சிக்கன் குழம்பு வச்சிருக்கேன்னா அவங்க வெறும் குழம்பு மட்டும் தான் ஊற்றி சாப்பிடுவாங்க, அந்த சிக்கன் பீஸ் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. எனக்கு மட்டுன்றதுனால இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன் தான் வாங்கியிருந்தோம், அதுவே வந்து காலியாகாது, நைட் வரைக்கும் அப்படியே இருக்கும். அதனால தான் அடிக்கடி வீட்டில் வந்து நான்வெஜ் எதுவுமே செய்யறதில்ல. ஆனால் பாப்பாவுக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப பிடிக்கும், அவள் வந்து கேட்டு கேட்டு சாப்பிட்டுட்டே இருப்பா. சாப்பிட்டதுக்கு அப்புறமா மதியம் போல லெமன் ஜூஸ் போட்டிருந்தேன்ல, அந்த தொளி வந்து தூர போடாம எடுத்து வச்சிருந்தேன். லெமன் தொளி வந்து அப்படியே உள்டாவா திருப்பிட்டு சிங்க்ல வந்து எல்லா இடமும் படுற மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுடலாம். லெமன் வந்து தேய்க்கிறதுனால சிங்க்குமே வந்து நல்லா பளிச்சுன்னு கிளீன் ஆகும். அதோடு இல்லாம லெமனோட ஸ்மெல் வந்து அந்த சிங்க் ஃபுல்லாவே வந்து அடிச்சுட்டு இருக்கும், நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தேய்ச்சதுக்கு அப்புறமா தண்ணி எதுவுமே ஊத்தாம அப்படியே வந்து விட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு நைட் டைம்ல வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ணி பாருங்க, சிங்க்ல வந்து வர்ற பூச்சி தொல்லை எல்லாமே கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு 5 மணி போல தான் வ்ளாக் எடுக்கவே ஆரம்பிச்சிருந்தேன். முந்தின நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வாங்கிட்டு வந்த பைனாப்பிள் வந்து நல்லா பழுத்துருச்சு, அதை கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிட போகிறோம். ஒரு சில நாள் வந்து நானே கட் பண்ணிடுவேன், இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டே வந்து கட் பண்ணிட்டாங்க. டெய்லி காலையில் ஹஸ்பண்ட் வந்து தடியங்க ஜூஸ் வந்து போடுவாங்க. பைனாப்பிள், கிரேப்ஸ் இதெல்லாம் வந்து தடியங்க கூட மிக்ஸ் பண்ணி தான் அந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ணுவாங்க. அதனால் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு 5 நாளுக்கு வர மாதிரி வாங்கி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். ஒரு ஸ்லைஸ் பைனாப்பிளில் கொஞ்சமாக சால்ட் அப்புறமா சில்லி பவுடர் போட்டு ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டோம். பைனாப்பிள் வந்து நார்மலாக சாப்பிட்றதை விட இப்படி சாப்பிட்டா வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கிரேப்ஸ் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு லெமன் ரெண்டும் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நார்மல் தண்ணியில் ஒரு வாட்டி கழுவிட்டு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருவேன். இப்போ தான் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டோன்றதுனால இன்னைக்கு டீ காஃபி எதுவுமே போடலை, ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டதே போதும்னு சொல்லி விட்டாச்சு. பாப்பாவை இனிமேல் தான் போய் கூட்டிட்டு வரணும், அவளுக்கு ஆச்சி வீட்டுக்கு போயிட்டா ரிட்டன் வீட்டுக்கு வர்றதுக்கு மனசே இருக்காது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணதுனால கவுண்டர் டாப் எல்லாம் லைட்டாக பிசு பிசுன்னு இருந்தது. ஒரு வாட்டி வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சி விட்டுற போகிறேன், இல்லைன்னா எறும்பெல்லாம் அப்படியே சுற்றி வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஈர துணியை வச்சு கவுண்டர் டாப் வந்து லைட்டாக கிளீன் பண்ணிட்டு வெளியில் வந்து கிளம்ப வேண்டிதான். அப்புறம் June 10 வந்து என்னோட பர்த்டே, அன்னைக்கு வந்து சாரீ கட்டலான்னு சொல்லி ஒரு பிளான். பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டியிருந்தது, அதனால ஈவினிங் போல வந்து பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு பாப்பாவை வந்து அப்படியே கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கிளம்பிட்டோம். அப்படியே போகும்போது புதுசாக ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, சரி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லி போயிருந்தோம். டீ காஃபி வந்து இல்லை, அதனால் எனக்கு வந்து ஒரு பானிபூரி பிளேட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து தஹி பூரி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பானிபூரி எல்லாம் சாப்பிட்டே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கேக் எல்லாம் வந்து நிறைய வெரைட்டிஸில் இருந்தது. பாப்பா வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தா அவள் வந்து ஜாலியாக சாப்பிட்ருப்பா. நெக்ஸ்ட் டைம் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு திருப்பி அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். பாப்பாவை வச்சுக்கிட்டு எப்படி வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, பாப்பா வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாளான்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. பாப்பாவுக்கு வந்து இப்போ 3 வயசு ஆகுது. பாப்பா வந்து வீட்டில் விளையாடுறத விட அவளுக்கு வந்து வெளியில் எங்கேயாவது போகணுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாள்.
அம்மா வீடு மாமா வீடு எல்லாம் கிட்டேயே இருக்கிறதுனால பாப்பா வந்து நாங்கள் எப்போ எங்கள் வீட்லேயே வச்சுருக்க மாட்டோம். அப்பப்போ வந்து அவள் அங்கேயும் போயிட்டு வருவா. இன்னைக்கு காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறமா கிளம்புனா இப்போ தான் வந்திருக்கா. வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவளோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரம் வந்து வெளியிலேயும் போயிட்டு வந்தாங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட டாய்ஸ் வச்சு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து ராகி தோசை தான் சுட போறேன். ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து ராகி தோசைக்கான மாவு வந்து அரைச்சிருந்தேன். ராகி தோசைக்கு மாவு அரைச்சிருந்தா ஒரு ரெண்டு நாள்லயே வந்து காலி பண்ணிடணும். அதுக்கு மேல வச்சுட்டோம்னா மாவு வந்து ரொம்ப புளிச்சிரும், டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. சட்னி எதுவுமே அரைக்கல, மதியம் வச்ச சிக்கன் குழம்பே இருந்தது. அதனால தோசை கூட சிக்கன் குழம்பே வச்சு சாப்பிட்டுட்டோம். நார்மலா சட்னி வச்சு சாப்பிட்றத விட சிக்கன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டா எக்ஸ்ட்ராவே ரெண்டு தோசை உள்ள இறங்கும். தோசை வந்து சுட்டதுக்கு அப்புறமா தோசைகள் சூடா இருக்கும் போதே கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி தோசைகள்ல எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டேன். இந்த தோசைகள் வந்து நான் சென்னையில இருக்கும் போது சரவணா ஸ்டோர்ல வாங்கியிருந்தேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிக்கன் குழம்பும் வந்து லைட்டாக வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். தோசைன்றதுனால பாப்பாவுக்கு வந்து தனியாக ஊட்டியெல்லாம் விட வேண்டாம், பக்கத்தில் உட்காந்து சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னாலே அவளே வந்து தோசையெல்லாம் பிச்சு சாப்பிட்டுப்போம். சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ண வேலை இருந்தது. மதியம் வச்ச சாப்பாடு வந்து கொஞ்சம் மீதி ஆயிட்டு அதனால் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். எப்போவுமே சாப்பாடு வைக்கும் போது அடுத்த நாளைக்கு கொஞ்சமாக ஒரு ஆளுக்கு சாப்பிட்ற மாதிரி எக்ஸ்ட்ரா தான் சாப்பாடு வைப்பேன். ராகி மாவு வந்து கொஞ்சமாக மீதி இருந்தது. இன்னொரு 4 தோசை போடுற அளவுக்கான மாவு வந்து மீதி இருந்தது. அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு விட போகிறேன். சிக்கன் குழம்பு மீதி இருக்கிறதுனால நாளைக்கு காலையில் கூட வேணும்னா தோசை வந்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா காலையிலே க்ளீன் பண்ணி வச்ச கருவேப்பிலை வந்து நல்லா காஞ்சிட்டு இப்போ அதை வந்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன். இந்த வ்ளாக் வந்து இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.